முத்தமிழக டாக்டர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, உங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். தொகுதி பொறுப்பாளர் அண்ணன் திரு டி கே எஸ் இளங்கோவன் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு ஜோசப் சாமியல் அவர்களே, உங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு நான் இங்க வந்து வடசென்னை பகுதிக்கு வந்து உங்களை எல்லாம் சந்திச்சு நம்முடைய வெற்றி வேட்பாளர் திரு கலாநிதி வீராசாமி அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்துல வாக்கு கேட்கறதுக்காக நான் வந்தேன். ஆனா இங்க வந்த பிறகுதான் தெரியுது, என்னை விட மிக ஆர்வமாக அவரை உதயசூரியன் சின்னத்துல வாக்களிச்சு நீங்க நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க போறீங்கன்னு உங்களுடைய வரவேற்பையும் உங்களுடைய எழுச்சியையும் உங்களுடைய ஆர்வத்தையும் பார்க்கும்போது தெரியுது. கரெக்டா நான் சொல்றது உண்மையா? நிச்சயமா செஞ்சிருவீங்களா? எந்த சின்னம்? சத்தமா சொல்லுங்க, எந்த சின்னம்? கைய காட்டி சொல்லுங்க, எந்த சின்னம்? உதயசூரியன் சின்னத்துல ஏப்ரல் 19 தேதி வாக்குச்சாவடிக்கு போனீங்கன்னா உங்க கண்ணுக்கு ரெண்டே ரெண்டு தான் தெரியணும். ஒன்னு நம்முடைய வெற்றி வேட்பாளர் திரு கலாநிதி வீராசாமியோட பேர் தெரியணும், அதற்கு பக்கத்துல நம்முடைய வெற்றி சின்னம் உதயசூரியன் சின்னம் தெரியணும். அந்த சின்னத்துக்கு பக்கத்துல ஒரு சின்ன பட்டன் இருக்கும், ஒரு நீல கலர் பட்டன் இருக்கும், அந்த பட்டன்ல நீங்க போடுறீங்களே ஒரு ஓட்டு, அதுதான் மோடிக்கு வைக்கிற வேட்டு. வச்சிருவோமா? நிச்சயம் செய்வீங்களா? சென்ற முறை நம்முடைய கழக வேட்பாளர் திரு கலாநிதி வீரசாமி அவர்களை கிட்டத்தட்ட 462,000 வாக்கு வித்தியாசத்துல நீங்க வெற்றி பெற வச்சீங்க, மிகப்பெரிய வெற்றி. அதற்கு இந்த நேரத்தில் நான் பல முறை நன்றி சொல்லியிருக்கேன், அதற்கு மீண்டும் இந்த மாதிரி நன்றி சொல்றேன். ஆனா வருவோமா? வருமா? கண்டிப்பா வந்துருமா? 1,16,00,000 பேர் கொடுத்தாச்சுமா? 1,16,00,000 பேர் கொடுத்தாச்சுமா? விரைவில் வந்துருமா? கிட்டத்தட்ட 462,000 வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சிருக்கிறீங்க, அதற்கு என்னுடைய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். ஆனா இந்த முறை கண்டிப்பாக குறைந்தது 600,000 வாக்கு வித்தியாசத்திலேயாவது நீங்க அவர் ஜெயிக்க வைக்கணும். ஏன் காரணம் சொல்றேன்னா, போன முறை நம்முடைய எதிரிகள்லாம் ஒன்னா சேர்ந்து வந்தாங்க, இருந்தாலும் மிகப்பெரிய வெற்றியை நீங்க தேடி கொடுத்தீங்க உங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தின் மூலமா. இந்த முறை நம்முடைய எதிரிகள்லாம் தனித்தனியா பிரிஞ்சு அணி அணியா வராங்க, எனவே நமக்கு இந்த முறை வெற்றி ரொம்ப சுலபம் நினைச்சிடாதீங்க. எப்படி இன்னைக்கு தேதி 2 19 தேதி தேர்தல், இதே எழுச்சியோடு இதே உணர்வோடு நீங்க அடுத்த 17 பிரச்சாரத்தை பண்ணீங்கன்னா குறைந்தது 600,000 வாக்கு வித்தியாசத்துல கலாநிதி வீராசாமி அவர்களை யாரு எதிர்த்து போட்டிடுறாங்களோ அவங்க டெபாசிட் போற அளவுக்கு நம்முடைய தேர்தல் பிரச்சாரம் இருக்க வேண்டும். அதே போல 2021 கொளத்தூர் சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய கழக தலைவர் அவர்களை, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை நீங்க தான் கிட்டத்தட்ட 70,400 வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சீங்க, அதற்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தமிழ்நாட்டு முதலமைச்சரே நீங்க தான் தேர்ந்தெடுத்தீங்க, அதற்கு உங்களுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் பெரம்பூர் தொகுதியில நம்முடைய கழக வேட்பாளர் அண்ணன் ஆர் டி சேகர் அவர்களை, அவருக்கு பிரச்சாரம் பண்ண அவருக்கு அவரை கிட்டத்தட்ட 55,000 வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற வச்சீங்க. அதேபோல் திருவிக நகர்ல நம்முடைய கழக வேட்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு தாயகம் கவி அவர்களை 55,000 வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற வச்சீங்க. இதற்கெல்லாம் நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் நன்றி சொல்றேன். இந்த வடசென்னை நாடாளுமன்ற தொகுதி சாதனைகள், அது கொளத்தூர், பெரம்பூர், திருவிக்க நகருக்கு நாம செஞ்சிருக்கக்கூடிய இந்த 3.5 வருஷத்துல செஞ்சிருக்கக்கூடிய சில பணிகளை மட்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். சென்னை வடக்கு பகுதியில் உள்ள உள்கட்டமைப்பு பற்றாக்குறை மற்றும் வளர்ச்சியில் உள்ள இடைவேளைகள் நிவர்த்தி செய்யும் நோக்கமாக ₹1,000 கோடி மதிப்பீட்டில் வடசென்னை வளர்ச்சி திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஒரு 10 நாட்களுக்கு முன்புதான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வந்து அந்த திட்டத்தை துவங்கி வச்சாங்க. வடசென்னைக்கு மட்டும் வளர்ச்சிக்கு மட்டும் கிட்டத்தட்ட 1,000 கோடி ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒதுக்கி இருக்கிறாங்க. அதேபோல் சென்னை ICF மற்றும் கொளத்தூர் பகுதியை இணைக்கும் புதிய மேம்பாலம் ₹62 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ளது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் அனிதா அச்சீவர்ஸ் அகாடமி தொடங்கப்பட்டு கணினி பயிற்சி, கம்ப்யூட்டர் கோர்ஸ், தையல் பயிற்சி, டெய்லரிங் கோர்ஸ் போன்றவற்றை வழங்கப்பட்டு வருகின்றன. கொளத்தூர் தொகுதியில கட்டணமில்லா தையல் பயிற்சி வழங்கப்பட்டு வருகின்றது. கொளத்தூர் தொகுதியில சிறப்பு கண் சிகிச்சை மையம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. கொளத்தூர் தொகுதியில மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஏற்பாட்டில் நடத்தப்பட்ட வேலைவாய்ப்பு முகாம்களில் 1,000,000 இளைஞர்கள் வேலைவாய்ப்பை பெற்றுள்ளார்கள். கொளத்தூர் தொகுதியில காமராஜ் நகரில் ₹3 கோடி மதிப்பீட்டில் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையம் புதிதாக அமைக்கப்பட்டுள்ளது. சென்னை காமராஜ் துறைமுகத்தின் சமூக பொறுப்பு நிதி குஜராத்துக்கு செல்வதை தடுத்து
ரூபாய் 162 கோடியே 85 லட்சம் ரூபாய் செலவில் பல நலத்திட்ட உதவிகளை வடசென்னை மக்கள் பயன்பாட்டிற்கு நாம் வழங்கியிருக்கின்றோம். 150 கோடி ரூபாய் செலவில் எண்ணூர் நெட்டுக்குப்பத்தில் தூண்டில் வளைவு அமைப்பது மற்றும் முகத்துவார ஆற்றை தூர்வாரி அகலப்படுத்த பணிகள் நடைபெற்று வருகின்றன. கொருக்குப்பேட்டை எழுநகர் பகுதியில் சென்னை மாநகராட்சி சார்பாக 106 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்பாலம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. அதேபோல் எண்ணூர் அனல் மின் நிலையம் விரிவாக்க பணிகள் ரூபாய் 6381 ரூபாய் மதிப்பீட்டில் தொடங்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன. மீனவர்களுடைய 50 ஆண்டு கால கோரிக்கையான எண்ணூர் கொசஸ்தலை ஆற்று முகத்துவாரத்தில் ரூபாய் 141 கோடி ரூபாய் செலவில் தூண்டில் வளைவு அமைத்து கொடுக்கப்பட்டுள்ளது. வடசென்னை நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட திருவற்றூர் பகுதி, கிராமத்து தெரு மற்றும் விம்கோ நகர் பகுதிகளில் ரயில்வே சுரங்கப்பாதை பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்து முஸ்லிம் கிறிஸ்துவ மக்களுக்கு இடுகாடு வசதிக்காக தலா 3 ஏக்கர் வீதம் 9 ஏக்கர் இடம் ஒதுக்கீடம் செய்யப்பட்டு சுற்றுச்சுவர் அமைக்கும் பணி கட்டுமான பணிக்கு ரூபாய் 15 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. இதெல்லாம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த தொகுதிக்கு செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகள். நான் இந்த நேரத்தில் நம்முடைய தேர்தல் வாக்குறுதிகளை மட்டும் இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகின்றேன். வடசென்னை நாடாளுமன்ற தொகுதிக்கான வாக்குறுதிகள் உங்களுக்கு தெரியும். முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஒவ்வொரு தேர்தலின் பொழுதும் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு சொல்லுவார், சொல்வதை செய்வோம் செய்வதைத்தான் சொல்லுவோம்னு செஞ்சு காட்டின தலைவர் நம்முடைய முத்தமிழ் டாக்டர். செய்வதைத்தான் சொல்வார் சில தேர்தல் வாக்குறுதிகளை மட்டும் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். விம்கோ நகர் மெட்ரோ ரயில் நிலையத்திலிருந்து எண்ணூர் வரை ரயில் பாதை நீட்டித்து தர அமைக்கப்படும். கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் உள்ள ராஜாஜி நகர் மக்கள் பயன்பெறும் வகையில் வில்லிவாக்கம் ரயில் நிலையத்திலிருந்து தெற்கு பக்கமாக செல்வதற்கு சுரங்க நடைபாதை அமைத்து தரப்படும். கணேசபுரம் மேம்பாலம் ரூபாய் 147 கோடி மதிப்பீட்டில் நடைபெற்று வருகிறது. அந்த பணி விரைந்து முடிக்கப்படும். 2 குடங்குயூர் குப்பை கொட்டும் வளாகத்தில் முறையில் சீரமைக்கும் பணி ரூபாய் 640 கோடி மதிப்பீட்டில் நடைபெறுகிறது. இந்த பணியும் விரைவில் நிறைவு செய்யப்படும். வடசென்னையில் பிரத்யேகமாக மாசு கட்டுப்பாடு வாரியம் அமைக்கப்படும். மக்களுடைய சுகாதாரத்தை உறுதி செய்கின்ற வகையில் கொடுங்கையூரில் உள்ள குப்பை மேடு சீரமைக்கப்படும். இது மிக மிக முக்கியமான வாக்குறுதிமா, தயவு செய்து கவனிங்க. பட்டா வாக்குறுதி, சென்னையின் பல்வேறு பகுதிகளில் பட்டா பெறுவதில் சிக்கல்கள் உள்ளன. குறிப்பாக பெல்ட் ஏரியாவில் வசிப்போர் பட்டா பெற முடியாத நிலை இருக்கின்றது. இதனை சரி செய்ய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அமைச்சர்களை கொண்டு ஒரு குழுவை அமைத்திருக்கிறார்கள். தேர்தல் முடிந்ததும் பட்டா பிரச்சனை தீர்த்து வைக்கப்பட்டு வீட்டு மனை பெற்ற அனைவருக்கும் பட்டா வழங்கப்படும் என்பதை நான் மகிழ்ச்சியுடன் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இதெல்லாம் நம்முடைய தேர்தல் அறிக்கையில் தலைவர் சொல்லியிருக்கிறார். கண்டிப்பா இதெல்லாம் தலைவர் செய்வாரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? இதெல்லாம் நடக்கணும்னா வர்ற 2 ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு போய் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிச்சு குறைந்தது 6 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் நீங்க ஜெயிக்க வைக்க செய்வீங்களா? கண்டிப்பா தலைவர் சொல்வதை செய்வார். அதற்கு மிகச்சிறந்த உதாரணத்தை நான் சொல்றேன் 2021 நாம கழக ஆட்சி அமைச்சது முத்தமிழ் நம்முடைய தலைவர் அவர்களை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும், அது குறிப்பிட்டு சொல்லணும்னா சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து சட்டமன்ற தொகுதியிலும் நாம வெற்றி பெற்றோம். ஒட்டுமொத்த சென்னையும் திமுகக்கு தான் வாக்களிச்சது. அப்போ உங்களுக்கு தெரியும் என்ன நிலைமைனு. கோவிட் பெருந்தொற்று 2வது வேளை 2nd வேவ் அடிச்சிட்டு இருந்து மிக மிக ஒரு அபாயகரமான ஒரு நிலை இருந்துச்சு. அப்போ ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் உங்களை எல்லாம் வந்து பார்த்தாரா? சென்னை பக்கம் வந்து எட்டி பார்த்தாரா? தமிழ்நாட்டு பக்கம் எட்டி பார்த்தாரா? என்ன சொன்னாரு? எல்லாரும் தயவு செய்து வீட்டுக்குள்ள போய் பூட்டிக்கோங்க, வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கோங்க, கதவை திறக்காதீங்க, யாரும் யாரையும் பார்க்காதீங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.